நேட்டோ நாடுகளில் அதிக ஆயுத பலம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருப்பது துருக்கி. தொடர்ந்து நேட்டோ இஸ்ரேலுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருந்தால் துருக்கி அதை ஆதரித்து கொண்டிருக்காது அப்படின்னு இருக்கிறாரு. அர்துகான் நினைச்சாருன்னு வைங்களேன், நம்ம பலமுறை சொன்னதுதான், துருக்கி நினைச்சதுன்னு சொன்னா இஸ்ரேலையே தூக்கி அழிச்சு நாசமாக்குற அளவுக்கு மாபெரும் பலம் கொண்ட ஆயுத பலம் கொண்ட நாடு துருக்கி. ஜோ பைடன் சுட்டி காட்டியிருக்கிறாரு. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீங்க வந்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க, அதுக்காக எஹியா சின்வாரை அழிக்கணும்ங்கிறது வந்து பின்வாங்கிறாதீங்க அப்படிங்கிறாரு. எஹியா சின்வாரோ ஒரு தலைமுடிய கூட இன்னைக்கு 280 நாளாக பிடிக்க முடியல. இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் இஸ்ரேலுக்குள்ளே நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு குழுவாக இருக்கக்கூடிய சனத் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. காசாவுல நிரந்தர யுத்த நிறுத்தம் வந்ததற்கு பிறகு காசா யார் வசம் இருக்கும், காசாவை ஆள்வது யார் என்பதை பொறுத்தவரையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 280வது நாளாக காசாவிலே, காசா பள்ளத்தாக்கிலும் அதையொட்டிய பகுதிகளிலும் என்னவெல்லாம் நடந்து வருகிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 280 நாட்களாக நடந்து வரக்கூடிய இந்த தாக்குதல்களில் இதுவரைக்கும் 38,500 மேற்பட்ட அப்பாவிகள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். 86,000 மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் 280வது நாளாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் காசாவுக்குள் தாக்குதல்களை தொடர்கிறது. கடந்த 5 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக சுஜாயா பகுதிகளிலே பாரிய மோதல்கள் இடம்பெற்று நேற்று இரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் சுஜாயாவை கண்ட்ரோல் பண்ணிவிட்டோம், எனவே சுஜாயாவை விட்டு வெளியேறுகிறோம் என்று அறிவித்தார்கள். வெளியேறிய இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது கூட அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் பாரிய தாக்குதல்களை நடத்தியிருந்த நேரத்தில் இன்றைய தினம் சுஜாயாவில் நடத்தப்பட்ட மிக பிரம்மாண்டமான தாக்குதல்களுடைய காட்சிகளின் மொத்த தொகுப்பொன்றையும் ஹமாஸினுடைய ஆயுத பிரிவாக இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய, காசாவை ஒட்டி நடைபெற்று வரக்கூடிய மிக முக்கியமான சில செய்திகளை பார்த்துவிட்டு அது தொடர்பான வீடியோக்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு 280வது நாளாக நடந்து வரக்கூடிய இந்த தாக்குதல்களில் நேற்றைய தினம் காசாவினுடைய வடக்கு பகுதிகளிலிருந்து வெளியேறி கொண்டிருந்த மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அங்கிருந்து வெளியேறக்கூடிய மக்களுடைய ஒரு காட்சியை தான் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் இன்றைக்கு இதை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி கிட்டத்தட்ட 300,000 மக்கள் நேற்றைய தினம் வெளியேறுகிற நேரத்தில் வெளியேறுகிற அப்பாவிகள் மீது அநியாய தாக்குதலை இஸ்ரேலிய கொடும்பாவிகள் நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் நமக்கு தெரியும், 3 நாட்களாக அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியிலே நேட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பு மாநாடு நடைபெற்றது. நேட்டோவினுடைய 75வது வருடாந்த மாநாடு நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக நேட்டோவில் இணைந்திருக்கக்கூடிய 32 நாடுகள் அந்த நிகழ்விலே பங்கெடுத்திருந்தன. அந்த நிகழ்விலே பங்கெடுத்திருந்த நாடுகளில் மிக மிக முக்கியமான ஒரு நாடு தான் டர்க்கி, அதாவது துருக்கி. அர்துகான் தலைமையிலான துருக்கி அதிலே பங்கெடுத்திருந்தது. இன்னும் சொல்ல போனால் நேட்டோ நாடுகளில் அதிக ஆயுத பலம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருப்பது துருக்கி. அவங்க தான் அதில் நிறைய ஆயுத பங்களிப்பை செய்யக்கூடியவங்களே துருக்கி தான். அப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் அமெரிக்கா உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட 43 பில்லியன் ஆயுத உதவிகளை வழங்குவதற்கு பரிந்துரை செய்திருந்தது. இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் என்று கேட்டால், நேட்டோ நாடுகளில் இணைக்கப்படாத ஒரு நாடு தான் இஸ்ரேல். இஸ்ரேல் நேட்டோவோட கிடையாது. ஆனால் நேட்டோ கூட்டமைப்புன்னு எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ரஷ்யாவோ சீனாவோ ஈவன் நார்த் கொரியா வடகொரியாவோ தாக்குதல்களை நடத்தினால் அவர்களுக்கு துணையாக நாங்கள் வந்து நிற்போம்ங்கிறது தான் இந்த நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பினுடைய சாராம்ச கொள்கையாக இருக்கிறது. ஆனால் உக்ரைன் நேட்டோவோடு இணைந்த நாடு அல்ல, நேட்டோவோடு இணைவதற்கு முயற்சி செய்கிற நாடு. உக்ரைனை நாங்கள் எதிர்காலத்திலே நேட்டோவில் இணைப்போம் என்பதை நேற்றைய தினம் அவர்களுடைய மாநாட்டில் அறிவித்தும் இருக்கிறார்கள். ஆனால் நேட்டோவில் இணையப் போகிறார்கள் என்பதற்காக வேண்டித்தான் உக்ரைன் மீது
மீது படையெடுத்தது ரஷ்யா. தொடர்ந்து உக்ரைன் மீது தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் போதுதான் உக்ரைன் பக்கம் நாங்கள் நிற்போம் என்று இவர்கள் அறிவித்து இருந்தார்கள். இந்த நிலையில் நேட்டோவில் அங்கத்துவம் பெறாத இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான பதவியாக, நேட்டோவின் 100% ஆதரவு பெற்ற பங்காளி என்கிற ஒரு பதவியை 1989களுக்கு பிறகு அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ வழங்கி இருந்தது. அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ கொடுத்திருக்கக்கூடிய இந்த அந்தஸ்தை நேட்டோவினுடைய 75வது மாநாட்டிலே கேள்விக்குட்படுத்தி இருக்கிறார் துருக்கியினுடைய அதிபர் தையூப் அர்துகான் அவர்கள். அதில் அவர் முக்கியமான என்ன கேள்விக்கு அவர் என்ன உட்படுத்தியிருக்கிறார்னு கேட்டால், தொடர்ந்து நேட்டோ இஸ்ரேலுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருந்தால் துருக்கி அதை ஆதரித்து கொண்டிருக்காது அப்படின்னு இருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி கவனிக்கணும்னா, இது ஒரு பெரிய அதிரடி திருப்பம் அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவராக நினைச்சாலும் ஒன்றும் அங்கே செய்ய முடியாது. துருக்கி வந்து நேட்டோவில் இணைஞ்சிருக்குது, நேட்டோ விட்டு நாங்கள் கலந்து வருவோம்ங்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் போகமாட்டார். நேட்டோ விட்டு அவங்க பிரிஞ்சாங்கன்னா அவங்க ரஷ்யாவோடு தான் போய் சேரணும் அல்லது சைனாவோடு தான் போய் சேரணும். அந்த மாதிரியான ஒரு இடதுசாரி சிந்தனைக்கு இவர் தள்ளப்படுவாரான்னு சொன்னால், இவர் மட்டும் இல்லை துருக்கி அதை விரும்ப மாட்டார்கள். அவங்க எப்பயுமே யூரோப்போடு இணைஞ்சு நிற்கிறதுக்கு விரும்பக்கூடிய ஒரு கண்ட்ரியாகத்தான் துருக்கி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் டர்க்கியினுடைய கல்ச்சரே அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே யூரோப் யூனியன்ல இணைந்து கொள்வதற்கு இவர்கள் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் உங்களோடு இருக்கிற நேட்டோவில் இருந்து வெளியே வருவோம் சொல்லுவாரா இருந்தால் கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டார். 1987களுக்கு பிறகுதான் நேட்டோவில் இணையாத முக்கியமான கூட்டாளியாக இஸ்ரேலை அமெரிக்கா பரிந்துரைத்து நியமித்திருக்கிறது. ஆனால் 1952 இருந்து நேட்டோ கூட்டணியில் துருக்கி இருக்கிறது. அவ்வளவு காலமாக, நீண்ட காலமாக இருக்கக்கூடியது. இஸ்ரேலோட இவங்களுக்கு இருக்கிற தொடர்பாக இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தொழில்நுட்பத்தையும் பயங்கரவாத எதிர்ப்பையும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் என்பதுதான் அவர்களுக்கும் நேட்டோவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற ஒப்பந்தமாகவும் இருக்கிறது. அதை இன்றைக்கு கேள்விக்குட்படுத்தி இருக்கிறார், கேள்விக்குட்படுத்தி இருக்கிறார் அவ்வளவுதானே தவிர அதனால வேறு எந்த மாற்றமும் வராது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்ப நம்ம இதை எடுத்து சொல்றோம்னு சொன்னா, இதை வச்சுக்கிட்டு யாரும் செய்தி சொல்லக்கூடாது, நேட்டோவை மிரட்டி நேட்டோவை உருட்டினார் என்று சொல்றதுக்கு வந்துருவாங்க. அங்க மிரட்டோம் இல்ல உருட்டோம் இல்ல, ஜஸ்ட் அவரு நேட்டோ சம்மிட்ல கூட இதை பேசல. நேட்டோவினுடைய சம்மிட் முடிஞ்சதுக்கு பிறகு மீடியாக்களுக்கு பேசும்போது இந்த செய்தியை அர்துகான் சொல்லி இருக்கிறார். ஆனால் அர்துகான் நினைச்சாருன்னு வைங்களேன், நம்ம பலமுறை சொன்னதுதான், துருக்கி நினைச்சதுன்னு சொன்னா இஸ்ரேலையே தூக்கி அழிச்சு நாசமாக்குற அளவுக்கு மாபெரும் பலம் கொண்ட ஆயுத பலம் கொண்ட நாடு துருக்கி. அதிலும் குறிப்பாக சவுதிக்கு பலம் அதிகமா, துருக்கிக்கு பலம் அதிகமா என்று நினைக்கிற அளவுக்கு பலம் கொண்ட நாடு துருக்கி. பல ட்ரோன்களை கண்டுபிடிக்கக்கூடிய நாடு, கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய நாடு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் துருக்கியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் நேட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பில் கலந்து கொண்ட அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அந்த நேட்டோ மாநாட்டிலே காசா தொடர்பான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். காசா மீதான இஸ்ரேலுடைய யுத்தம் முடிவடைவதற்குரிய காலகட்டம் இதுதான், அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஜோ பைடனை பொறுத்தவரையில் மீண்டும் மீண்டும் ஜோ பைடன் தன்னுடைய தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான பேச்சுக்களை மாத்திரமே பேசுகிறாரே தவிர, இந்த பக்கம் இப்படி பேசிக்கொண்டு நேற்றைய தினம் அவர்கள் 3000 குண்டுகளை, பங்கர் பஸ்டர் குண்டுகளை இஸ்ரேலுக்கு கொடுப்பதற்கான ஒப்பந்தத்தையும் அறிவித்திருந்ததையும் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்திருந்தோம். ஒரு பக்கம் 3000 குண்டுகளை கொடுத்து கொண்டு மறுபக்கம் யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்று பேசுவது அரசியலுக்கான பேச்சு. அது மட்டுமல்லாமல் அதில் இன்னைக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, காசாவுக்குள்ள உணவு கொண்டு போகணும், அந்த உணவு கொண்டு போறதை எல்லாம் இஸ்ரேல் தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் இவர் பேசியிருக்கிறாரு. அவருக்கு தட்டி சொல்லணும், நீங்க தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லப்பட வேண்டிய இடத்துல இருப்பவர் நேட்டோவில் இந்த பேச்சை எல்லாம் பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும், ஆனால் அதற்காக ஹமாஸினுடைய காசாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எஹியா சின்வாரையும் ஹமாஸையும் பின்தொடர்வதிலிருந்து பின்வாங்குங்கள் என்று அர்த்தம் அல்ல என்பதையும் ஜோ பைடன் சுட்டி காட்டியிருக்கிறார். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா, நீங்க வந்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க, அதுக்காக எஹியா சின்வாரை அழிக்கணும்ங்கிறதுல பின்வாங்கிறாதீங்க அப்படிங்கிறாரு. எஹியா சின்வார ஒரு தலைமுடியை கூட இன்னைக்கு 280 நாளாக பிடிக்க முடியலை. எஹியா சின்வார் எங்கே இருக்கிறார்ன்றதை கூட கண்டுபிடிக்க முடியலை. இவ்வளவுக்கும் யாரு, அமெரிக்கா உலகத்தில் எப்படி பெரிய உளவுத்துறை வைத்திருக்கிறது தெரியுமா?
இஸ்ரேல் எவ்வளவு பெரிய உளவுத்துறை வைத்திருக்கிறது தெரியுமா என்று சொன்னவர்களுக்கு எஹியா சின்வாரை நெருங்கவே முடியவில்லை. நேட்டோவில் உட்கார்ந்துக்கிட்டும் அதே கதை அந்த ஆள் சொல்றான்னு சொன்னா என்ன நிலைமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தையே ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, உலகத்தையே போட்டு கிறுக்கு பயல்வன் நினைச்சுக்கிட்டு நம்மளை எல்லாரையும் ஒவ்வொரு கதையா சொல்லியிருக்கிறாங்கிறத புரியுங்க. எந்த விதமான உளவுத்துறை சிஸ்டங்களும் அவர்களிடத்தில் ஃபெயிலியர் ஆகி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் இஸ்ரேலுக்குள்ளே நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரேல்ல ராணுவத்தினருக்கு பட்டமளிப்பு நிகழ்வு ஒன்று இன்றைக்கு நடைபெற்ற நேரத்தில் அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருந்த ராணுவ வீரர்கள் பல பேர் பெஞ்சமின் நெதன்யாகுவையும் அவருடைய வார் கேபினட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சரையும் கேவலமாக அவமானம் உங்களுக்கு அவமானம் என்று அந்த நிகழ்விலேயே கத்தி கூச்சலிட்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெளியான ஒரு முக்கியமான செய்தி. அவர்களுடைய நாட்டு பிரதமர் இராணுவத்தினுடைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறாரு. இராணுவ நிகழ்வில் இராணுவமே அவர்களுக்கு எதிராக கேவலமாக குரல் எழுப்பி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நெதன்யாகு பேசி கொண்டிருந்தார். பேசி கொண்டிருக்கும் போது நிறைய இராணுவத்தினர் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு கேட்டால் இந்த யுத்தம் எவ்வளோ காலம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நெதன்யாகுட்ட கேட்குறாங்க. அவர் உடனே அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா எவ்வளவு காலம் எடுத்தாலும் வெற்றி பெறுகிற வரைக்கும் யுத்தம் தொடரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவமானம் அவமானம் உங்களுக்கு வெக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வெற்றி பெறுகிற வரைக்கும் நாங்கள் தொடர்வோம்ங்கிறீங்களே, வெற்றியே பெறலையே நம்ம, திரும்ப திரும்ப அதை சொல்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கம் இல்லையா என்று சொல்லி இன்றைக்கு அந்த மாநாட்டிலே அவரை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்கிற செய்திகளை அல் ஜசீராவும் வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று ஏபியும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இப்படி அவர்களுடைய இராணுவத்தாலேயே அசிங்கப்பட்டு நிற்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு. அதே போன்று அவர்களுடைய வார் கேபினட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் மெக்ரான், அதாவது பிரான்சினுடைய அதிபர் மெக்ரான், நேட்டோ நாடுகளுடைய சம்மிட்டிலே நேட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பு மாநாட்டிலே கலந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார். காசா மீதான மேற்கு நாடுகளுடைய இரட்டை நிலைப்பாடு ஆழமான கேள்விகளை எழுப்புகிறது. எனவே இந்த ஆழமான கேள்விகளால் பல பிரச்சனைகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் நாடுகளுக்குள்ளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இரட்டை நிலைப்பாடு எடுக்காமல் ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று இதைத்தான் ஸ்பெயினுடைய பிரதமரும் இதைத்தான் சொல்லியிருந்தார். காசாவுக்கு அழிக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்குறீங்க, இதே நேரத்தில் உக்ரைனை காப்பாற்ற போறோம்ங்கிறீங்க, இது உங்களுடைய இரட்டை நிலைப்பாடு என்று சொன்னார்களா இல்லையா? அதைத்தான் இவர் சொல்கிறார். என்ன இவர் அனுபவப்பட்டுட்டார். இப்போ இவர் ஏன் இதை சொல்கிறாருன்னா மெக்ரானுடைய கட்சி பிரான்சினுடைய தேர்தலில் எதிர்கட்சியாக இல்லாமல் அதுக்கு அடுத்த நிலை மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் வேறொரு கட்சியின் கையில் வந்துடுச்சு. இவர் ஜனாதிபதியாக இந்த 3 வருஷத்துக்கு மெக்ரான் தான் இருப்பார். ஆனால் பாராளுமன்றத்தினுடைய பலத்தை மெக்ரானுடைய கட்சி இழந்து விட்டது. அதற்கான அடிப்படையாகவே எது இருந்தது என்று சொன்னால் பாலஸ்தீனம் மீதான இரட்டை நிலையும் அதே போன்று யூரோப் யூனியன் தொடர்பான சில செய்திகளும் தான் அடிப்படையாக இருந்தது. அதனால தான் அனுபவத்தில் வந்து சொல்கிறாரு இரட்டை நிலைப்பாடு எடுக்காதீங்கடா, ஏதாவது ஒரு நிலைப்பாடு என்னங்கடா, காசாவுக்கு உதவுறேன்டா காசாவோட நிற்போம், அதே மாதிரி உக்ரைனுக்கும் உதவும், உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுக்குறீங்க ரஷ்யாவோட சண்டை பிடிக்க சொல்லி, இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்து அங்கே அப்பாவிகளை கொல்ல சொல்கிறீங்க, இந்த இரட்டை நிலைப்பாடு தான்டா இவ்வளவுக்கும் காரணமாக போச்சுன்னு சொல்லி அவரும் இன்றைக்கு சொல்லியிருக்கிற செய்திகள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கிறது காசாவுக்குள் என்கிற செய்திகள் மிக முக்கியமானது. குறிப்பாக காசாவுக்குள் நடந்து வருகிற செய்திகளை பொறுத்தவரையில் இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். இந்த காட்சி ஒரு பிரம்மாண்டமான பள்ளி வாயிலுக்கு அருகாமையில், இது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பகுதி, இது மக்கள் வெளியிலே தொழக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பள்ளி இருக்கிறது, இதை இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஹெப்ரோன் பகுதிகளில் தான் இந்த பள்ளிவாயில் இருக்கிறது. பள்ளிவா இப்ராஹிம் பள்ளிவாசல் சொல்லுவாங்க. இந்த பள்ளி வாசல்களுக்குள்ள முஸ்லீம்களை தொலைவிடாமல் தடுத்து அவர்கள் வெளியே தொழக்கூடிய காட்சியை நீங்க பாக்குறீங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளி இருக்குது, அதுக்குள்ள அவங்களை தொலைவிடுறாங்க இல்ல, வெளியே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய தினமும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தொழுகைக்காக சென்ற மக்கள் மீது இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அழுக்கு தண்ணீர்களால் அவர்களை தாக்கியிருக்கிறார்கள். 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் பள்ளிவாசலுக்குள் நுழைய வேண்டும் என்று இளைஞர்களை தடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு 280வது
நாளாகவும் மசூத் அக்சாவுக்கு தொழப்போகிற மக்கள் மீது இப்படியான அநியாயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு மசூத் இப்ராஹிமியாவுக்கும் உள்ளே தொலைவிடாமல் தடுத்திருக்கிறார்கள். மக்கள் வெளியே தொழக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்க. தொழுவதற்கு இடமில்லை, தூங்குவதற்கு இடமில்லை. இது வந்து காசாவுக்குள்ள கிடையாது, இது வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் நடக்கிறது. அங்கும் இவ்வளவு பெரிய அநியாயத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் செய்து வருகிற நேரத்தில் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு குழுவாக இருக்கக்கூடிய சனத் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. சனத் என்று சொல்லி அல் ஜசீரா என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஃபேக்ட் செக் பண்றதுக்கு சொல்லி ஒரு தொழில்நுட்ப பிரிவை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் சனத்னு சொல்லுவாங்க. சனத் அறிவிப்பாளர் தொடர்கள் பார்க்கறமா இல்லையா, சனது எப்படி இருக்குதுன்னு சொல்லி தானே கேட்போம். ஒவ்வொரு ஹதீஸ்ல வர அறிவிப்பாளர்களுக்கு அந்த தொடருக்கு வந்து சனதுன்னு சொல்லுவாங்க. அதே பேரை தான் அல் ஜசீரா வச்சிருக்கிறாங்க. உண்மையை சரிபார்க்கறது தானே, அதுவும் இதுவும் உண்மையை சரிபார்க்கறதுங்கிறதுக்காக அந்த பேரை வச்சிருக்க கூடும். அந்த அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு குழு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காசாவில் இருக்கக்கூடிய தால் அல் ஹவா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஹமாஸிடம் அடிவாங்கி பின்வாங்கி இருக்கிறது. அப்படி பின்வாங்கியதற்கு பிறகு தால் அல் ஹவா பகுதிகளில் அழுகிய உடல்களால் அந்த பகுதி நிரம்பி வழிகிறது என்கிறார்கள். வல்ல ரஹ்மான் மட்டுமே அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த மக்களை சொர்க்கத்துக்குரியவர்களாக ஷஹீதுடைய அந்தஸ்தை வழங்க போதுமானவன். அந்த பகுதியில் அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக தாலல்ஹவா பகுதியில் பாரிய யுத்தம் நடைபெற்றது. அதிலே கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்களுடைய உடல்களால், அழுகிய உடல்களால் அந்த நகரமே நிரம்பி வழிகிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய சனத் உண்மை சரிபார். அது மட்டுமல்லாமல் அவங்க தொடர்ந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள், கொல்லப்பட்டவர்களில் குழந்தைகள் இருக்கிறார்கள், ஒரு இடத்துல 30க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்கிறாங்க. அதே போன்று தாலல் ஹவா பகுதிகளில் இன்னொரு பகுதிகளில் 60க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மட்டுமே 100க்கும் மேற்பட்ட உடல்கள், அழுகிய உடல்கள் அந்த பகுதிகளிலே மீட்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் ஹமாஸ் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். அது என்ன அறிவித்தல் அவங்க விடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டா, காசாவுல நிரந்தர யுத்த நிறுத்தம் வந்ததற்கு பிறகு காசா யார் வசம் இருக்கும், காசாவை ஆள்வது யார் என்பதை பொறுத்தவரையில், இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஹமாஸை நாங்க ஆள்றதுக்கு விட மாட்டோம், ஹமாஸ் ஆளணுமாக இருந்தால் நாங்க அதுக்கு அனுமதி தர மாட்டோம்னு அவங்க நிக்கிறாங்க. ஹமாஸை பொறுத்தவரையில் பாலஸ்தீன பொதுமக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும், நீங்கள் யாரா தீர்மானிக்கிறதுக்குன்னு சொல்லி அவங்களும் இவர்களுக்கு எதிராக நிற்கிற நேரத்தில் இன்றைக்கு ஹமாஸ் சார்பாக ஒரு முக்கியமான அறிவித்தல் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், தேசிய பாரபட்சமற்ற ஒரு அரசாங்கத்தை நாங்கள் முன்மொழிகிறோம் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஹமாஸினுடைய அரசியல் பணியகத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஹுசாம் பத்ரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், யுத்தம் முடிஞ்சதற்கு பிறகு காசா பகுதிகளையும் மேற்கு கரை பகுதிகளையும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளையும் நிர்வாகத்தை யார் செய்யணும்னு சொன்னால் பாரபட்சமற்ற தேசிய அரசாங்கம் ஒன்று செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் முன்மொழிந்திருக்கிற அதே நேரம் ஹமாஸினுடைய பலஸ்தீன் இன்ஃபர்மேஷன் சென்டர் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. யுத்தத்திற்கு பிறகு காசாவை ஆளுவதும் மேற்கு கரையை ஆளுவதும் பாலஸ்தீன மக்களுடைய உள் விவகாரம், எனவே அதை பாலஸ்தீன மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், இதை தவிர்த்து எந்த வெளியாட்களும் இதை தீர்மானிக்க கூடாது என்பதையும் இன்றைக்கு திட்டவட்டமாக ஹமாஸ் சொல்லியிருக்கிறது. எனவே ஹமாஸ் இதை விட்டுக் கொடுக்க போவதில்லை என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் எப்படியான தாக்குதல்களை எல்லாம் இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற முக்கியமான வீடியோக்கள் வெளியாக இருக்கிறது, அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தக்கூடிய தாக்குதல்களுடைய காட்சியை தான் பார்க்குறீங்க. நிறைய மெர்காவா டேங்குகளை இன்னைக்கு அவங்க அழிச்சிருக்கிறாங்க, அதனுடைய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா இது தாலல் ஹவா பகுதிகளை தாண்டிய ஒரு பகுதியில் நடைபெற்ற தாக்குதலாக இருக்கிறது. மெர்காவா டேங்குகள் அழிக்கப்படக்கூடிய காட்சிகள் இங்கே வெளியாகி இருக்கிறது. அதுவும் ரொம்ப பக்கத்திலிருந்து மெர்காவா டேங்குகள் அவங்க அழிக்கக்கூடிய காட்சிகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு டேங்க் நெருப்பில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மற்ற டேங்குகள் பக்கத்தில் நிற்கும் போது இதை அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். மொத்தமாக பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு மெர்காவா டேங்க் இருக்குது, இது 3வது டேங்க். அந்த 3வது டேங்க் அழிக்கிறதுக்காக அவங்க போகக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். காலில் ஒரு செருப்பை மாட்டிக்கிட்டு ஒரு பொட்டை முன்ன போட்டுக்கிட்டு பாருங்க, அவங்க அந்த சுதந்திர போராளிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவ்வளவு தியாகத்தோடு அவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தினுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி அடி வாங்கி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு
அளவுக்கு பயங்கரவாத இராணுவம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆசாமி ஏதோ ஃபோனில் ஏதோ பேசி எதையோ ஒன்றில் பேசிக்கிட்டு இருக்கான், ஃபோன் மாதிரி தெரியலை, எதையோ ஒன்றா காதில் இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறான். அவர் மேலே அட்டாக் பண்ணக்கூடிய காட்சி தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மெர்காவா டேங்குக்கு உள்ளே இருந்தவர் உடனே கபருக்கு அனுப்பப்படுகிற காட்சிகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகளுக்குள்ளே ஒழிச்சு கொண்டிருக்கக்கூடிய கோழை இராணுவத்தை அட்டாக் பண்ணக்கூடிய காட்சியை தான் அவங்க காட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு எப்படி எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணணுங்கிறத மொத்த தொகுப்பு ஒன்றாகவே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நான் கொஞ்சம் அனுப்பி அனுப்பி தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன், மொத்தமாக வீடியோ காட்ட முடியாது. இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்குள்ளே அவங்க ஒழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, அதையும் கரெக்டாக இனங்கண்டு தாக்கல் நடத்தக்கூடிய காட்சி பதிவாகி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பகுதிகளாக அவங்க தாக்கல் நடத்தக்கூடியது தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அவருடைய இராணுவம் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் அவங்க காட்டுறாங்க. அதே மாதிரி இங்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும், சில பகுதிகளை உங்களுக்கு மறைச்சி தான் காட்ட முடியும், ஆயுதங்களை மொத்தமாக காட்ட முடியாது. இங்கே பாருங்கள், அவருடைய பிணங்களை அள்ளிக்கொண்டு செல்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர் வந்து பிணங்களை அள்ளிக்கொண்டு போகிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய புல்டோசர்கள் பயணிக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. அதை கரெக்டாக துல்லியமாக இலக்கு வைத்து அவர்கள் மீதும் அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகளை தான் இதிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு வீடியோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். அடி வாங்கிய அந்த டேங்குகளுடைய லட்சணம் எப்படின்ட்டு இரும்பு கூண்டுகளாக இருக்கிறது. உள்ளே எப்படியெல்லாம் அந்த உள்ளே அப்படியே காட்டுறான் பாருங்களேன். இதில் நீங்கள் பார்க்கலாம் மெர்காவா டேங்குகள் உள்ளே எப்படி இருக்குதுங்கிறத இதில் காட்டுறான். அதில் நீங்கள் பார்க்க முடியும், இது ஒரு வகையான டேங்க். இது வந்து 3rd generation டேங்க்னு சொல்லுவாங்க. 4th generation டேங்க்கும் இருக்கிறது. 3rd generation டேங்கில் உள்ளே எப்படி இருக்கிறாங்க என்று பாருங்கள். உள்ளே இருக்கக்கூடிய இடம்னு நினைக்கிறது, அதுக்குரிய இடங்கள் உள்பகுதியை தான் அவங்க இதில் காட்டுறாங்க. எப்படி அது உள்பகுதி இருக்குதுன்னு சொல்லி இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் வெளியில் அவ்வளோ அட்டாக்கை பண்ணி கொண்டிருப்பாங்க. அதையே அழிச்சு நாசமாக்கி இருக்கக்கூடிய காட்சிகளை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது நிறைய ஏவுகணை தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேட் நடத்துகிற காட்சியை தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஏவுகணை தாக்குதல்களை அவங்க செட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க காட்டுறாங்க. காட்டிட்டு இன்றைக்கு தாக்குதல் நடத்துகிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய ஏவுகணைகள் இந்த இடத்துல இருந்து ஏவப்படுகிறது. இன்றைக்கு வடக்கு இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளுடைய காட்சிகள் தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக என்பதை பொறுத்தவரையில், இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய ஆளில்லா விமான தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய பல பேரை அழித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக கிப்புட்ஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய 228th படைப்பிரிவின் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களையும் ஆளில்லா விமான தாக்குதல்களையும் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தியிருக்கிறார்கள். மேற்கு கலிலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ நிலைகளை மீதும் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார். அதே நேரம் ஹனீதா ராணுவ தளத்திற்கு அருகிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது அவர்கள் நடத்திய தாக்குதல்களையும் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்க்க முடியாது, அது ஓவர் டேஞ்சர் வீடியோக்களாக இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் போய் அதுகளை பார்த்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு பிரிட்டிஷ் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஆம்ஃப்ரே ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. யமன்ல இருந்து ஏவப்பட்ட செங்கடல்ல ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் மூலமாக யமனிலே இருக்கக்கூடிய அல் மக்கா மோச்சான்னு சொல்லுவாங்க, அல் மக்கா நகருக்கு மேற்கு பகுதிகளில் 21 கடல் மைல் தூரத்தில் 2 வெடிப்புகள் ஒரு கப்பல் மீது ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அவங்க இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு கப்பல் மீது அட்டாக் நடந்திருக்கிறது, 2 வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அது எந்த நாட்டு கப்பல், எப்படியான கப்பல், என்ன விதமான சேதங்கள் அதற்கு வந்திருக்கிறது என்கிற தகவல்கள் இன்றைக்கு வெளியாகவில்லை. சில நேரம் இன்ஷால்லா நாளைக்கு அது வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் யமனுடைய ஹுதைதா விமான நிலையத்தில் 3 வான்வழி தாக்குதல்களை அமெரிக்காவும் இங்கிலாந்தும் சேர்ந்து நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைய தினம் ஹூதிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே ஹூதிகளுடைய ஹுதைதா விமான நிலையத்தின் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதே நேரம் செங்கடலிலே ஒரு கப்பல் மீது ஹூதிகளும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இப்படி ஹூதிகளும் தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்கான தங்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்து வருகிற நேரத்தில் தான் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்று வருகிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க தவறிவிடாதீர்கள். தயவு செய்து ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை ஓதி வருகிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வாருங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளையும் உங்களிடத்தில் வைத்தவனாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த செய்திகளுடைய தொகுப்பை முடித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ்
நாளைய தினம் மேலதிகமான செய்திகளை தொடர்ந்து எதிர்பாருங்கள் என்கிற செய்திகளோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், ஆல் பிரேஸ் டு பீ அல்லாஹ். The third award ceremony of Rise Up Academy 2024. Rise Up என்றாலே எழுச்சி புரட்சி. இந்த நிமிடத்தில் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நேர்வழி என்பது குர்ஆனும் ஹதீஸும். அதனை பற்றி பிடித்தால் மாத்திரமே ஈருலகிலும் வெற்றி பெறலாம். எனவே மார்க்கத்தை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதனை பிறருக்கு எத்தி வைக்கவும் கடமைப்பட்டுள்ளீர்கள். சுபஹானல்லாஹ், எமக்கு இந்த நொடி இந்த நிமிடம் மாத்திரமே நிரந்தரமானது. நாம் இந்த நொடியில் என்ன செய்கிறோம் என்பது மாத்திரமே வைக்க தெரியும். அடுத்த நொடி நம் உயிரோடு இருப்போமா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. 60 வயது வரை தான் இருப்போம் என்று என்னாலையும் கூட இங்குள்ள யாராலும் நான் இத்தனை வயது வரை தான் வாழ்வேன் என்று யாராலும் கூற முடியாது. சிறந்த முறையில் உங்களோட பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியையும் வழங்குங்க. நல்லது கெட்டதுகளையும் சொல்லி கொடுங்க. அவங்கள ஒரு நல்ல முறையில் ஏதாவது ஒரு துறையில் ஒரு கல்வி அறிவை பெறக்கூடிய ஒரு சிறந்தவர்களாக இந்த உலகத்தில் திகழ வைங்க. இப்போ இந்த காலம் வந்து பலவீனமான நிறைய லைஃபான ஹதீஸுகள் எடுத்துக்கொண்டு வழி நடத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு சஹீஹான ஹதீஸை மாத்திரமே நாங்கள் கேட்டு படிக்காத இன்னும் பல ஹதீஸுகளை எடுத்து அதிலிருந்து கேள்விகளை கேட்டு எங்களுக்கு மிச்சம் பிரயோசனமான முறையில் வந்து ரமலான கழித்த ஒரு குயிஸ் காம்படிஷன் தான் இதுன்னு சொல்லி நான் அடித்து சொல்வேன். இந்த நிகழ்ச்சியை, அதாவது நாடலாவிய ரீதியில் ஒன்று திரட்டிய உங்களை அந்த சகோதரிக்காக ஹதீஜா அவர்களுக்காக எங்கள் ரைஸ் அப் அகாடமி சார்பாக நாங்கள் இந்த அவார்டை சமர்ப்பிக்கிறோம். Please support Palestine. They're suffering. Now you may think the war is just happening. This is the first war. No. Palestine has been suffering from 1947. விட்டு விடுவோம் என்ற இது enough. This is enough என்று சொல்லுகின்ற அந்த தடை இருந்துச்சு, அதையும் தாண்டி சென்றார். ஆகவே வாழ்க்கையில் இந்த 5 தடைகளையும் நீங்கள் வென்று விட்டீர்கள் என்றால், அவருடைய வாழ்க்கையில் நான் பார்த்த தடைகளை வைத்து உங்களுக்கு இதனை சொல்கின்றேன். 5 தடைகளை அவர் தாண்டி வந்திருக்கின்றார். இந்த 5 தடைகள் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வெற்றிக்கான தடைகளாக இருக்கின்றன. மிஸ்ஸ் சுதர்ஷிகா அவர்களை அழைக்கிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் வந்து மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கணும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும் என்று எங்களுக்கு வலியுறுத்துகின்றார். இன்றைக்கும் மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த பிரச்சாரகர் கெட்டி ஸ்டீவன், ஒரு காலத்தில் மைக்கேல் ஜாக்சனுக்கு நிகராக இருந்தவர் கெட்டி ஸ்டீவன், ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய பிரச்சார களத்திலே நிற்கிறார். அவருடைய நிலை இப்படி மாறியதற்கான காரணம் என்னன்னா, நான் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை தீர்மானித்தார். ஏ லமாய் அவிலா போய் ஓலே ஓலே இருக்கா இங்கே நகத்துற பஸ் உஷா சத்யா பண்ணி உங்க மாபியா தாண்டி நெக ஸ்ரீலங்காவையா மே ஆசியானு ஜாதிக்கு ரட்டவாளில் மிக தீரும் ஏனோட இஸ்லாம் அப்படி வட்டஹா கண்டுட்டோம். இஸ்லாம் தாமி மே கேனு பிரிமிக்கிற பேதியாக அத்தியாபனம் வேணும், கேனு திகன கண்டுட்டோம் பிரிமித்திகன கண்டுட்டோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வெகு தூரத்தில் இருந்தும் வந்திருக்க அனைவருக்கும் எமது ரைஸ் அப் அகாடமி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.